அண்ணாமலைக்கு அரசியல் தெரியாது. அவர் அரசியலில் ஒரு கத்துக்குட்டி என்பதை நிரூபித்து வருகிறார். சட்டமன்ற கூட்டத்தோட நிகழ்வுகளை அவர் எடுத்து பார்த்தால் சட்டமன்றம் மூன்றே நாட்கள் அறிவு. மூன்று நாட்களும் இன்றைக்கு தமிழகத்திலே நிலை வருகின்ற ஆசிரியர் போராட்டம், செவிலியல் போராட்டம் போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அங்கே தருமபுரி மாவட்டத்தில் ஒரு வெடிவிபத்து நிகழ்ச்சி நடைபெற்று அதில் முதன் முதலாக அரசின் கவனத்துக்கு எடுத்து சென்று அவருடைய உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் போன்ற எந்த மாவட்டத்திலே தமிழகத்தில் விரும்பத்தகாத வேண்டத்தகாத சம்பவங்கள் நடந்தால் அதை அரசுக்கு கவனத்துக்கு எடுத்து செல்கின்ற ஒரே கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்றைக்கு சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி யார்? அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழகத்தில் நிலவுகின்ற பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்காக இருந்தாலும் சரி, தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து தேர்தல் வாக்குறுதிகளை அவரை நிறைவேற்றவில்லை. அதை மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த முறை சட்டமன்றத்தில் அவருடைய உரையை இன்னும் சொல்லப்போனால் திமுகவின் சட்டமன்றங்களில் உறுப்பினர்களை வியந்து பாராட்டினார்கள். இந்த அளவுக்கு பேசுகின்ற ஆற்றல் மிக்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றார்கள் என்று அனைத்து கட்சியாலும் பாராட்டம். அந்த அளவுக்கு எழுச்சி மிக்க உரையை மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்தில் ஆற்றினார்கள். அதை பொறுத்து கொள்ள முடியாமல் நாங்கள் பேசியது முழுவதும் மக்கள் பிரச்சனை, ஆனால் இருக்கை பிரச்சனை என்பது எங்கள் உரிமை பிரச்சனை. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது, திராவிட முன்னேற்ற கழகம் இதே முக ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவருடைய துணைத் தலைவராக துரைமுருகனுக்கு அவர் பக்கத்தில் இருக்கையில் இடம் அளித்தோம். இன்றைக்கு 66 சட்டமன்ற உறுப்பினர்களை 62 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையாக முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு ஆர் உதயகுமாருக்கு எதிர்க்கட்சி தலைவராக நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். அதை சட்டமன்ற சபாநாயகர் பேசுகின்ற நேரத்தில் அவரும் சொல்லுகின்றார், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார், எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவர் ஆர் உதயகுமார் என்ற கருத்தை அவரே பதிவு செய்கிறார். சட்டமன்றத்தில் பதிவு செய்துவிட்டு இயற்கையை மட்டும் மாற்ற அரசியலுக்காக முயற்சிக்கின்றார். அரசியலுக்கு மறுக்கின்ற நேரத்தில் அதில் உரிமையை எழுப்புவதற்கு எங்களுடைய கடமை இல்லை. அது சட்டமன்றம் இருந்தாலும் சரி, மக்கள் மன்றமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தில் எங்கள் உரிமையை நிலைநாட்டி இருக்கின்றோம். இன்றைக்கு கட்சியில் கட்சி நாங்கள் தான் என்று சொல்லி இன்றைக்கு மக்கள் மன்றத்திலே நிரூபித்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களை எடப்பாடியார் தலைமையில் உண்ட கட்சி தான் என்பதை மற்ற இடத்தில் நிரூபிக்கிறோம். சட்டமன்றத்திலேயும் நாங்கள் அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டிய இடத்துல இருக்கின்றோம். இதை வைத்து திமுக அரசியல் செய்கின்றார்கள். இதை மறைப்பதற்கு உதயநிதி போன்றவர்கள் இப்படிப்பட்ட கருத்தை தெரிவிக்கின்றார்கள். விட உண்மை என்ன என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தான் எதிர்கட்சியாக திமுக குரல் கொடுக்கிறது, அந்த செயல்பாட்டை அதிமுக செயல்படுத்தப்படவில்லை என்று அண்ணாமலை தன்னுடைய கருத்தை அவர் அறியாமையில பேசுகிறார். அவருடைய நிலை அறியாமல் தன்னிலை அறிய வேண்டும். ஒரு தலைவனுக்கு தன்னிலை அறிகின்ற ஆற்றல் வேண்டும். அந்த நிலை அவருக்கு இல்லை. எது எதிர்கட்சி இன்றைக்கு சட்டமன்றத்தில் மட்டுமல்ல மக்கள் மன்றத்திலே எது எதிர்கட்சி என்பது தெரியும் நாட்டு மக்களுக்கு. இதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லி எங்கள் நேரத்தை உண்டாக்க வேண்டும். எங்க அமமுக அதிக வாக்குகள் சொல்றது கேளுங்க. வாக்குகள் எல்லா கட்சியும் போட்டிடும் போது சில கொஞ்சம் வாக்குகள் வாங்கலாம். அமமுக பொதுச்செயலர் கோர்ட்டில் வந்து நின்றார், என்னதான் எடுத்து நின்றாரு. இல்ல இல்ல, வாக்குகள் வாங்கிக்கலாம். என்ன முடிவு ஏதாவது ஒரு இடத்துல வெட்டி விட்டாங்களா? அதுக்காக காரணம் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் தமிழகத்தில் எங்கும் எல்லா மாவட்டத்திலும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் செல்வாக்குள்ள ஒரே கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.